ஸோ தங்கலான் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு அந்த சென்ஸ் உள்ள ஆளுக்கு பேர் தங்கலான். அவன் வந்து ஒரு பாதுகாவலன். அவனுக்கு முன்ன அந்த முதிர்ச்சி அந்த அறிவு வந்து ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிறது. கேஜிஎஃப்ல முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே அதிகமாக இருந்ததுனால ரஞ்சித்துக்கு இந்த கதை எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு கூட்டத்தில் அந்த ஜமீன்தார் பெண்ணாலேயோ இங்கே இந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பெண்ணாலேயோ ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏதோ உண்டு. அதனால இவங்க அந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுறாங்க. இப்படி துரத்தி அடிக்கப்படும்போது விக்ரம் தலைமையிலான இந்த ஒட்டுமொத்த குழுவுமே வந்து துரத்தி அடிக்கும் போது வாழ வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தங்கலான் படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வரக்கூடிய படம், பா ரஞ்சித்தோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த கதைக்களம் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. கேஜிஎஃப் மையப்படுத்தி படம் எடுத்திருக்காரு, அங்கிருந்த தமிழர்கள் பற்றி எடுத்திருக்காருன்றது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. எந்த மாதிரியான ஸ்டோரி லைனாக இருக்க வாய்ப்பு இருக்குது? கேஜிஎஃப் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் அங்கே வாழ்கிற தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம யோசிக்கும்போது எப்படி கேஜிஎஃப்பில் தமிழர்கள் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஒன்று நம்ம யோசிக்க தோணும் இல்லையா. ஆக்சுவலாக வரலாறு கொஞ்சம் அப்படி பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நெடிய வரலாறு இருந்திருக்கு. கேஜிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா கோலார் கோல்ஃபீல்டு, அதாவது இதுக்கு வந்து பேரலாக எக்ஸாம்பிள் என்னென்னா எல்டர் அடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதா கூட ஒரு சிறுகதையில் எல்டர் அடோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். எல்டர் அடோ அப்படிங்கிறது வந்து ஸ்பானியர்கள் வந்து அவங்க வந்து தங்க நகரம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் அந்த தங்கத்தை தேடி 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 அறிஞ்சு அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு மித்தாலஜி மாதிரி தான் இங்கேயும் வந்து கோலார் தங்கச்சுரங்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல கோலாருங்கிற இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிருக்காங்க. இது இன்று இந்த தேடல் வந்து இன்டர்நெட்டில் வரலாற்றுப்படி 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய சோழர்களே 10ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே வந்து தங்கத்தை தேடியிருக்காங்க. அவங்களுக்கும் சில தங்கங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வரலாற்று பதிவுலாம் இருக்குது. ஆனால் இந்த கோலார் கோல்ஃபீல்டு இந்த அளவுக்கு பெரிய ஹைப்பாக பாப்புலராக ஆச்சு, இங்கே எப்படி தமிழர்கள் வந்தாங்க அப்படின்னா அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான். பிரிட்டிஷ் பீரியடில் அதுவும் ஒரு புத்தகம் லிவிங் டெட்லி அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் அந்த ஒரு விஷயங்கள் தெரிய வருது. எப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்தியாவில் வந்து அங்கங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சர்வே பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் அனுப்பிச்சப்படுறாங்க ஆங்கிலேயர்களால். அவர் வந்து சர்வே பண்ணும்போது அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த பாலாற்று நதியிலேயும் எல்லாத்துலேயுமே வந்து சல்லடை போட்டு சளிச்சு தங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவர் வந்து பார்க்கும்போதும் அங்கே பேசும்போதும் அந்த ஊர் மக்களோட கலந்து பழகும்போதும் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. ஓஹோ அப்போது வந்து இங்கே ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குறிப்பாக எழுதி வச்சிடுறாரு. ஸோ இந்த பின்னாளில் இந்த குறிப்பை வச்ச ஒரு முக்கியமான வந்து லெப்டினன்ட் வந்து அந்த இது வந்து இந்த மக்களோட பழகி தங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அப்போ தேடும்போது அவருக்கு தெரிய வருது என்னென்னா இந்த தங்கத்தை தேடுறதுக்காகிற செலவை விட கிடைக்கிற தங்கம் ரொம்ப குறைவாகவே இருக்குது, ஆனால் இங்கே ஏதோ தங்கம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தேடுறாரு. பட் அவரால் அந்த செலவை வந்து எதுவுமே பண்ண முடியல. இதுக்காக வந்து அவர் என்னென்னா ஒரு பெரிய கன்ஃபெக்ஷனரி கம்பெனிஸ், அதாவது அங்கே பிரிட்டிஷில் இங்கிலாண்டிலேருந்து ஒரு கம்பெனியை வந்து அப்போது யூரோப் வந்து அப்போ தான் மாடர்னாக மாறிக்கிட்டு இருந்த டைம். ஸோ ஒரு கம்பெனி மூலமாக வந்து நவீன பயிர்த்து எப்படியாவது வந்து ஆளுகளைய தோண்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஒரு கம்பெனி வந்து கூப்பிட்றாங்க. அந்த கம்பெனி மூலமாக டெய்லர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் உள்ளே வராரு. அவர் வந்து நிறையா தேடுறாரு. ஆனால் அவர் வந்து அந்த துளையிடும் போதெல்லாம் 6 அடியெல்லாம் அந்த இடத்துல தண்ணி வந்துடுது. இன்றைக்கி பாலாற்றில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து பாலாற்று பக்கத்தில் வந்து 6 அடியில் தோண்டினாலே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணி வந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஊர் மக்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறாரு. அப்போது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பழைய காலத்தில் ஏதோ ஒரு குழி மாதிரி ஒன்று இருந்திருக்காரு. அந்த குழியை பார்க்கும்போது இதுக்குள்ளே ஏதோ ஒரு தங்கம் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழியை வந்து இந்த வரலாற்றில் யாரோ ஒருத்தவங்க தோண்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அது யார் என்ன அப்படிங்கிற ரிவியூலாம் தெரியலை. ஆனால் அந்த குழியை போய் உள்ள 170 அடி வரைக்கும் அவங்க தோண்டும்போது தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொரு பாறையிலையும் அவ்வளவு தங்கம் இருந்திருக்குன்னு இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, மைசூர் மகாராஜாட்ட ஒரு கோரிக்கை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இந்த கோலாறுல வந்து நிறைய நிலக்கரி இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, அதனால் வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுங்க, நாங்கள் வந்து இந்த நிலக்கரி மெக்னீசியத்தை வச்சு இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறைச்சி இவர் வந்து மைசூர் மகாராஜாட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிறாரு. ஸோ ஒரு அப்ரூவல் வாங்கின உடனேவும் கொஞ்ச நாள் அவருக்கு தெரிய வந்துடுது இங்கே தங்கம் தான் இருக்கு, நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னா அந்த ஊர் மக்களை வச்சுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த ஊர் மக்களை வச்சுலாம் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது மைசூர் மகாராஜாட்ட வந்து சொன்னோடனே அவருக்கு வந்து என்னென்னா இதில் வந்து 10% எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் போட்டுறாங்க. ஸோ மைசூர் மகாராஜாக்கு அப்புறம் தங்கம் வெட்டி எடுக்கிறது வந்து பெருசாக கண்டுக்கிறாமல் அவருக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு அவர் ஒதுங்கிறாரு. இப்போ இவருக்கு நிறைய தங்கம் எடுக்க வேண்டிய கட்டாயம். இந்த தங்கம் எடுக்க வேண்டியதுக்கு முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து மாரிக்குப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல முதல் துளை போடுறாங்க. இந்த முதல் துளை போடுற இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆனால் இப்போ இன்னும் நிறைய தங்கம் எடுக்கணும் அப்படின்னா
இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் தேவை. அப்போது ஆட்கள் தேவை அப்புறம் அப்படிலாம் வந்து இந்தியா நிறைய விஷயங்களில் பிரிஞ்சு இருந்த டைம். அதுலேயும் வந்து குறிப்பாக பட்டியலின மக்கள் வந்து ரொம்ப ஒதுக்கி ஒடுக்கப்பட்ட சமயம். அப்போது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேணும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கங்காணி அப்படின்னு ஒருத்தவரை நியமிக்கிறாங்க. இந்த கங்காணிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த மாதிரி சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், மேலடுக்கு மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த குல தங்க வயலில் வேலை பார்க்க வைக்கிறதா அவருடைய முக்கியமான வேலை. அவருடைய சுயநலத்துக்காக அவர் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சுற்றி சுற்றி கோளார் தங்க வயலில் அந்த சுற்றிலாம் பட்டியலின மக்கள் மேக்சிமம் ஒடுக்கப்பட்ட மக்களை தான் வந்து அவங்க டார்கெட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அதுலேயும் வந்து 70% வந்து யாருன்னா தமிழ் மக்கள் தான். ஸோ இந்த தமிழின மக்கள் மட்டும்தான் நிறைய பேர் ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து பிடிச்சி உள்ளே கோளாறு கோல்ஃபீல்டில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தங்கம் அதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கோளாறு மூணுனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கன்னடிகா இருக்க மாட்டாங்க, தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய தமிழ் மக்கள் அங்கே மைக்ரேட் ஆனது இப்படி தான். இப்படி அவங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து அது தோண்டப்படுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் வந்து நோய்வாய்ப்படுறாங்க. அந்த நோய்வாய்க்கு பேர் வந்து சிலிகோனியம் அப்படின்னு, அதாவது தங்கம் தோண்ட 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 அந்த உள்ள 170 பாலத்துக்குள்ளே போன அவங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் இந்த பிரச்சனைலாம் வரும்போது அந்த வெடிப்பு பாம் வெடிக்கும்போது அந்த துகள் உள்ளே போகும்போது அதில் இருக்க தங்கத்தினால லங்ஸில் ப்ராப்ளம் வருது. அதுக்கு பேர் சிலிகோசியஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் கிட்டத்தட்ட கோளாறு தங்க வயலில் இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்பட்டாலும் வந்து இவங்களுடைய சுயநலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்படித்தான் வந்து இந்த கேஜிஎஃப்ல இந்த தங்கம் தோன்றுதல் விஷயங்கள் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே நடந்து இதில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, எவனோ ஒரு ஜமீன்தார்கிட்டயோ எவனோ ஒரு மேலெடுக்குக்காரங்கிட்டயோ அடிபட்டு மிதிப்பட்டு சாகிறதுக்கு இந்த மாதிரி வந்து தங்க வெள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு செத்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் இந்த கேஜிஎஃப் சுற்றி இருக்கிற தமிழக மக்கள். அந்த பெயர் காரணம் என்ன, தங்கலான் அப்படின்னு வச்சிருக்காரு, என்ன மீனிங் அதுக்கு? தங்கலான் அப்படின்னும்போது தங்கலானுக்கு முன்னாடி ஏதோ கடையன் அப்படின்னு ரஞ்சித்தே சொல்லியிருக்காரு. என்னென்னா இது இதோட மித்தாலஜி நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தங்கம் அப்படிங்கிறது தமிழில் இருக்குது. இப்போது தங்கலான் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் தான் அதை தங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அது சென்ஸ். இப்போது நம்ம ஊரில் வந்து கிணறு தோண்டும்போது இல்லை ஒரு போர்வெல்ல போர் போடும்போதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பூமிக்கடியில் கடலே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேங்காவை வச்சோ ஒரு நீர்மட்ட மாதிரி ஒரு இது வச்சு குப்பி மாதிரி ஒன்று வச்சோ வந்து கண்டுபிடிப்பாங்க. அவரெல்லாம் வெள்ள நீரோட்டம் பார்க்குறவர் அவருக்கு எப்படின்னு அதுக்கு ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்கும். ஸோ தங்கலான் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு அந்த சென்ஸ் உள்ள ஆளுக்கு பேர் தங்கலான். அவன் வந்து ஒரு பாதுகாவலன். அவனுக்கு முன்ன அந்த முதிர்ச்சி அந்த அறிவு வந்து ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிறது. அதுலேயே வந்து அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா விக்ரமோடைய கேரக்டருக்கு வந்து ஆரத்திங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்களே, மாளவிகா மோகனன் பண்ணியிருப்பாங்க. காதில் அது வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர். அவங்க காதில் ஒரு ஒரு விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மண்டையை போட்டு குடையுதுங்கிற அந்த ட்ரெயிலரே இல்லையா. ஸோ தங்கலானுக்கும் விக்ரமுக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். மாவீரனில் சிவகார்த்திகேயனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு தெரியுமா, அது மாதிரி கூட இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கேஜிஎஃப்ல முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே அதிகமாக இருந்ததுனால ரஞ்சித்துக்கு இந்த கதை எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். கேஜிஎஃபோட ஸ்டோரி என்னங்கிறத சொன்னீங்க, ஓரளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ தங்கலான் படம்னு பார்க்கும்போது கமர்ஷியல் சினிமா, விக்ரம் ஹீரோ, நம்ம போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். இப்போ இதை எப்படி ஒரு கமர்ஷியல் சினிமாவாக எப்படி மாற்றிருப்பாங்க, அந்த ஸ்டோரி லைன் எப்படி வந்திருக்கும்? அதாவது ரஞ்சித் இப்போ அடியில் வச்சு சொன்னதாக அவர் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸில் படித்த ஒரு ஆள். ஸோ அதனால் அவருக்கு கேரக்டர் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி அவர் வந்து அடிக்கடி சொல்கிற என்ன மக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியில் தான் நான் வந்து தேட ஆரம்பித்தேன். என்னோடய சமூக அரசியலையும் என்னுடைய சினிமாவையும் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ வரலாற்றுலேயே இவ்வளோ நெடுக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த வரலாறு ஃபுல்லாக உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இது வரலாறு, இது ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இது மாதிரி பல பேர் எழுதியிருப்பாங்க, பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வரலாற்றில் நீங்கள் கற்பனையாக சில விஷயங்களை எடுத்து பண்ணும்போது என்னோடய பார்வையில் இந்த இப்போ அறுவடை சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அறுவடை சாங்கில் வந்து அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஒரு ஜமீன்தார் வராங்க, ஒரு பெண் வராங்க, இன்னொரு பெண் முறைச்சி பார்க்குறாங்க, அதோடு அந்த சாங் கட் ஆகுது. ஸோ என்னோட கதைப்படி கருத்துப்படி என்ன இருக்குனா ஸ்க்ரீன் ப்ளே மாறலாம், பட் கதை இதாக தான் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கிராமத்தில் ஜாலியாக சந்தோஷமாக நல்லா பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு கூட்டத்தில்
அங்கே ஜமீன்தார் பெண்ணாலேயோ இங்கே இந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பெண்ணாலேயோ ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏதோ உண்முழுது. அதனால் இவங்க அந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுறாங்க. இப்படி துரத்தி அடிக்கப்படும்போது விக்ரம் தலைமையிலான இந்த ஒட்டுமொத்த குழுவுமே வந்து துரத்தி அடிக்கும்போது வாழ வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கேஜிஎஃப்ல வெள்ளக்காரனால் நியமிக்கப்படுற கங்கானியாக இருக்கப்படுற பசுபதி விக்ரம் காம்பினேஷனாக இந்த படம் ஹிட்டு. ஸோ பசுபதி வந்து அது கங்கானியாக உள்ள வராது, அவர் பேர் கங்குன்னு வச்சுக்கோமே, அந்த கங்கானியாக உள்ள வராரு. அந்த ஆரத்தின்னு ஒரு கேரக்டர் மாலவிகா மோகனும் காதலை ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கங்காணி கேரக்டர் உள்ளே வரும்போது ஒருவேளை இந்த மாதிரி இவங்கிட்ட அடிபட்டு சாகிறதை விட அந்த போய் தங்க வயலில் போய் வெள்ளக்காரங்கிட்டே அடிபட்டு சாகலாம், எல்லாருமே அங்கே தானே அடிபட்டு சாகிறாங்க, நம்மளும் அங்கே போய் அடிபட்டு சாகலாம்னு சொல்லி கங்காணியோட பேச்சை கேட்டு இவங்களோட பசியத்திக்கிறதுக்காக இவங்க இந்த கோளாறு தங்க வயலுக்கு உள்ளே வர மாதிரியும் அப்போ அந்த மாலவிகா மேகனன் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனாலும் கேட்காம இவங்க போய் இந்த குரூப்பாக போய் அங்கே போய் உட்காரும்போது அங்கே ஒரு வேளை உள்ளே உட்காந்து வெள்ளக்காரன் சொல்கிற அந்த அடிமைத்தனத்தையும் தாண்டி தங்கத்தை கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் இவங்க போய் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து ரொம்ப பாத்தியப்பட்ட ஒரு குரூப் ஆகும்போது தங்கத்தை நிறைய எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நாம் சொன்னோம் இல்லையா அந்த பாறை வெடிப்புனாலையும் அந்த பாம்பு வச்சு வெடிக்கினாலையும் அந்த சிலிகோசியஸுங்கிற ஒரு நோய் உள்ளே வரனால அவருடைய இன மக்கள் நிறைய பேர் இறந்து போகிறதுனால அதை கூட வெள்ளக்காரன் கவனிக்காமல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மைசூர் மன்னர் வந்து அந்த கமிஷன் போனால் போதும் கண்டுக்காமல் இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி இனப்படுகொலைகள் நிறைய நடக்கும்போது வெள்ளக்காரனும் கண்டுக்கல மேலடுக்கு மக்களும் கண்டுக்கல அப்படின்னும் போது ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சியிலிருந்து இந்த கோளார் தங்க வயலிருந்து இவங்க எப்படி வந்து அந்த புரட்சி மூலமாக தங்களுடைய இனத்தை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும்னு என்னோட பார்வையில் தோணுது.